ஹாய் வணக்கம், சென்னை சிட்டி கார்டனர் எஸ் சி முருகன் பேசுகிறேன். ஆராய்ச்சின் அடிப்படையில் சொல்லி கொடுத்துருக்குறோம். இப்போ பாப்பாவுக்கு தான் வந்து 2017 சொல்லி கொடுத்தேன். இப்போ பாப்பா வந்து புதுசாக கார் வாங்கியிருக்காப்புல. இவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் வந்து 2007 சொல்லி கொடுத்தேன். பாப்பாவுக்கு வந்து 2017 சொல்லி கொடுத்தேன். இப்போ பாப்பா வந்து புதுசாக கார் வாங்கினதுனால இப்போ என்னை கூப்பிட்டு எனக்கு ட்ரீட் வைக்கிறப்பல. அதே சேர்ந்ததில் சாரும் மேடமும் வந்து 2007 கற்றுக்கிட்டாங்க. இப்போ கூடிய சீக்கிரத்தில் வந்து அடுத்த காரு வாங்க போகிறாங்க. அவங்க அந்த காரில் வந்து அவங்க ரெண்டு பேரும் எப்படிங்கிறது அது அப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ வந்து பாப்பாவை மட்டும் எடுத்துக்கலாம். உன் பேர் சொல்லு. என் பேர் நந்தினி. முன்னாடி எங்கள் அப்பா அம்மா கற்றுக்கிட்ட டைம்லேருந்து எனக்கு அங்கிள் தெரியும். ஸோ அப்போ அவங்க புதுசாக ஃபஸ்ட்டு காலில் கற்றுட்டு ஆல்டோவில் கற்றுட்டு அப்போவே வந்து ஒன்று நடு கூட உட்காந்து பார்த்துருக்கேன், கேட்டிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நான் ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அங்கிள் கிட்ட தான் கற்றுக்கணும் அப்படின்ட்டு வந்து கற்றுட்டு அதுக்கப்புறம் நான் வீட்டில் வந்து எடுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் இப்போது 2017 அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். இப்போ 2021 என்னோடய கார் எடுத்துகிட்டு இப்போ அங்கிள் கிட்ட பார்க்கணும் அவரை அப்படின்ட்டு சொல்லிட்டு. ஸோ இப்போ இன்றைக்கி எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நான் கார் எடுக்கிறேன் அப்படின்னா அதுக்கு மெயின் ரீசன் அங்கிள் தான். ஸோ அவர் கொடுத்த கிளாஸஸ்னால தான் நான் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இன்றைக்கி ஓட்ட முடியுது. ஸோ தேங்க்யூ டு முருகன் அங்கிள். அவர் பாருங்கள், இப்போ இது வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2500 பேர் சொல்லி கொடுத்துருக்கேன். அவங்க அப்பா அம்மா கார் வாங்கி கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து அவங்க பொண்ணுங்க, அவங்க பசங்க, அவங்க தான் அந்த மாதிரி ஓட்டுவாங்க. இப்போ வந்து சாரும் மேடமும் வந்து என்கிட்ட 2007 கற்றுட்டாங்க. இப்போ பாப்பா வந்து 2017 கற்றுக்கிடுச்சு. இப்போ பாப்பா வந்து கார் வாங்கி அவங்க அப்பாவையும் அம்மாவையும் பின்னாடி உட்கார வச்சு, என்னையும் முன்னாடி உட்கார வச்சு இப்போ கார் ஓடிட்டு போகிறது. இப்போ இது வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, அவங்க அப்பா அம்மாவுக்கும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, எனக்கும் வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஓகே ஓகே ஓகே, தேங்க்ஸ். இப்போ வந்து புது கார் வாங்கி சூப்பராக பாப்பா கார் ஓட்டுது. அதனால இப்போ வந்து ட்ரீட்டுக்கு இப்போ நாங்கள் ஹோட்டலுக்கு போய்கிட்டு இருக்கோம். என்ன மேடம்? அவருடைய கோச்சிங்கில் தான் வந்து நான் சூப்பராக ஓட்டுறேன் தான் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. எனக்குமே வந்து கான்ஃபிடென்ஸ் இருக்குது. நான் 2007 வந்து இப்போ வரைக்கும் வந்து டூ வீலர் மாதிரி ஓட்டிகிட்ருக்கேன். நான் வேகனார், அப்புறம் ஆல்டோக்கு அப்புறம் வேகனார் வாங்கினோம். வேகனார் வந்து நான் வந்து ஜஸ்ட் ஸ்கூட்டி மாதிரி ஓட்டுவேன், நல்லாவுக்கு ஓட்டுவேன், நல்ல சின்ன சந்தில் கூட யூட்டர் நடிப்பேன். அதெல்லாம் வந்து கிரெடிட் கோஸ்ட்டும் முருகன் தான், சூப்பராக சொல்லி கொடுப்பாரு. பயம் இருந்தால் கூட கவுன்சிலிங் பண்ணி நல்லா கிளியர் பண்ணி சூப்பராக சொல்லி கொடுப்பாரு. அவர்கிட்ட ஜாயின் பண்ணால் நல்லா ஓட்டலாம், டிரைவர் மாதிரி ஓட்டலாம், நல்லா ஓட்டலாம். மேடம் நீங்க ரேஸுக்கெல்லாம் போயிருந்தீங்களா மேடம்? இது விமென்ஸ் டேல வந்து நாங்கள் ஹிந்து கண்டக்ட் பண்ண வந்து ரேலியிலலாம் நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். அந்த அளவுக்கு ஒரு ரேலியில போய் பார்ட்டிசிபேட் பண்ணோம்னா மற்ற நம்ம ஆக்டிவிட்டீஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டே கார் ஓட்டுறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. ஸ்பீட் கிடையாது ரேலி, இட்ஸ் ரேலி. அதுல பார்ட்டிசிபேட் பண்ற அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்தது வந்து எனக்கு வந்து இவரோட ட்ரைனிங்ல தான். ஆனால் டெய்லி நான் சொல்லுவேன், டெய்லி ஓட்டுறேன், டெய்லி கார் எடுக்கிறேன். இவரும் கற்றுக்கிட்டேன், அப்புறம் நான் ஃபஸ்ட் கற்றுக்கிட்டேன், அப்புறம் இவர் கற்றுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் நான் என் டாட்டரை கற்றுக்கிட்டு இப்போ அவள் கார் வாங்கிட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக. அவள் ஆஃபீஸ் நாவல் ஒரு இருக்குது, அப்பப்போ அவளுக்கு பஸ் இருக்குது, டைம்ஸ் விட்டுட்டாருன்னா எடுத்துகிட்டு போயிட்டு வரா, ரொம்ப சந்தோஷம். அண்ணாநகர் டு நாவலூர், நாங்கள் வீடு வாங்கியது அண்ணாநகரில் இருக்குது. அண்ணாநகர் டு நாவலூர் வந்து 36 to 40 kilometers வந்து போயிட்டு வரான்னு பார்த்துக்கோங்க. ஸோ முருகன் கிட்ட கற்றுக்கிட்டா சூப்பராக கார் ஓட்டலாம். சார் உங்கள் நேம் சார்? மோகன்ராஜன். நீங்கள் எப்படி சார் ஓட்டுறீங்க? இப்போ நானும் நல்லா ஓட்டுறேன், நல்லா ஓட்டுறேன் சார். கற்றுக் கொடுக்கும்போது டிரைவிங் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு கடைசியில் வந்து மெயின் ரோட்ஸ் த்ரூ ஃபேன்ஸ்லேயே வந்து டிராஃபிக்லேயே நம்ம ஓட்ட சொல்லி கொடுத்து அப்புறம் தான் வந்து கம்ப்ளீட் நிறைவு படுத்துவார். நம்ம டிராஃபிக்லேயே ஓட்டலாம், அடையாறு, அண்ணா நகர், மயிலாப்பூர், எல்லா இடத்துலையும் ஓட்டலாம், மவுண்ட் ரோடு, ஏர்போர்ட்டு, எல்லா இடத்துலையும் வந்து டிராஃபிக்லேயே ஓட்டலாம். ஹை இன்டென்சிட்டி டிராஃபிக்கில்
ஓட்டுறதுக்கே சொல்லி கொடுப்பாரு. சொல்லி கொடுக்கும்போதே சொல்லி கொடுத்து கம்ப்ளீட் பண்ணுவாரு. அதனால கான்பிடென்ட்டா ரோட்ல ஓட்டுறதுக்கு இவர் தான் காரணம். சார் ஓட்டுறதுல என்னெல்லாம் ஆஸ்பெக்ட் இருக்கோ எல்லா ஆஸ்பெக்ட்டுமே வந்து அங்கிள் கவர் பண்ணிடுவாரு. ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி இருப்பாரு. அப்புறம் நம்ம ஜெனரேஷனுக்கு அவர் நம்ம நெக்ஸ்ட் ஜெனரேஷன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் சொல்லி கொடுத்துட்டே இருப்பாரு. கார்ல இது எது எது இது இது இருக்கு இந்த பார்ட்ஸ்ல இருந்து அதோட யூசேஜ் ஏன் எப்படி செய்யணும் தவறா யூஸ் பண்ணா என்ன நடக்கும்ன்றதுல இருந்து கரெக்டா ஆரம்பத்துல இருந்து கரெக்டா சொல்லி கொடுத்து சரியான லெவல்ல கொண்டு வந்து விட்டுறாங்க. என்ன பார்த்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து இவர்கிட்ட வந்து கத்துக்கிட்டாங்க. அங்கிள் அளவுக்கு கார்ல இன்ட்ரெஸ்ட் எடுத்து இவ்வளவு இன்வால்வ்மெண்டோட இருந்த நான் யாருமே பார்த்தது கிடையாது. கார் நிஜமாவே ப்ராப்பரா கத்துக்கணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச அங்கிள் விட பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இருக்கவே முடியாது. நான் வந்து கார் கத்துட்டு ஓட்டும் போது இவங்க எல்லாம் முருகன் கிட்ட கத்துக்காம எப்படி ஓட்டுறாங்க அந்த அளவுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் நம்மள ட்ரெயின் பண்ணுவாரு. ஆட்டோமேட்டிக்கா அது என்ன சொல்லுவாரு மசில் மசில் என்ன சார் ஆட்டோமேட்டிக்கா நம்மள வந்து அப்படி ஓட்ட வச்சிருவா. நம்ம தான் ஓட்டுறோமா அப்படின்னு நம்மளே ஆச்சரியப்படுற அளவுக்கு ஓட்ட வச்சிருவோம். அப்போ பாருங்க 2007 கத்துக்கிட்டாங்க. பாப்பாவுக்கு வந்து 2017 சொல்லி கொடுத்தேன். இப்ப 2021 இத்தனை வருஷமா என்னை ஞாபகம் வச்சிருந்து என்னை இப்ப கூப்பிடுறாங்க பாத்தீங்களா. இதுதான் வந்து எனக்கு தேவை. சும்மா நம்மளும் போனோம் சொல்லி கொடுத்தோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. அதனால இப்ப வந்து எங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி ஆயிட்டாங்க. அவங்க வீட்டுல ஏதாவது ஒரு விசேஷம்னாலும் எங்களை கூப்பிடுவாங்க, எங்க வீட்டுல ஏதாவது ஒரு விசேஷம்னாலும் அவங்களை கூப்பிடுவோம். அந்த மாதிரி இப்ப ஆயிட்டோம். இப்ப பாருங்க இத்தனை வருஷமா ரிலேஷன்ஷிப்பா அப்படியே போயிட்டு இருக்கு பாருங்க. இதுதான் வந்து எனக்கு தேவை. இது உங்களுக்கு பிடிச்சதுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு நன்றி. இனிமேலும் சப்ஸ்கிரைப் பண்ண போறவங்களுக்கும் நன்றி. சூப்பர். வேண்டா சார்
ஹாய் வணக்கம், சென்னை சிட்டி கார்டனர் எஸ் வி முருகன் பேசுகிறேன். ஆராய்ச்சியின் அடிப்படையில் சொல்லிக் கொடுத்துருக்குறோம். இப்போ சாரோட ஃபேமிலியெல்லாம் பார்த்தீங்கன்னா திருத்தணி முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம். இதே மாதிரி நீங்களும் ஓட்டணும்னு நினச்சிங்கன்னா சென்னை சிட்டி கார்டனர் எஸ் வி முருகன்கிட்ட ஜாயின் பண்ணுங்கள். நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணி கார் ஓட்டிகிட்டு போங்க. இது உங்களுக்கு பிடிச்சதுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற சிகப் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் நன்றி. இனிமேலும் சப்ஸ்கிரைப் பண்ண போறவங்களுக்கும் நன்றி. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற சிகப் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் நன்றி. இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கும் நன்றி.